ஹாய் ஹாய்ஸ், நான் தான் ஏஜே. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு அஞ்சு விதமான எக்ஸசைஸ் பார்க்க போகிறோம். ஸோ அது ஃபுல் பாடியான ஒர்க் அவுட் அது. தென் அது ரெகுலராக பண்ண வேண்டிய ஒர்க். ஒரு ஹியூமன் ரெகுலராக ஒரு எக்ஸசைஸ் பண்ணோன்னா ஒரு அஞ்சு விதமான எக்ஸசைஸ் கம்பல்சரி பண்ணணும். ஸோ ஒரு ஹியூமன் எக்ஸசைஸ் பண்ணலன்னா உடம்புல என்னென்ன மாற்றம் வரும் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் அவனோட மசில்ஸ் அண்ட் போன்ஸ் வந்து வீக்காக ஸ்டார்ட் ஆகும். தென் அது மட்டும் இல்லாமல் அவனோட ஹெல்போ பின்னாடி இந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா மசில்ஸ் போட ஆரம்பிக்கும். அந்த என்ன தைஸு, பட்டு, சைடு ஹிப்பு, ஸோ இந்த மாதிரி இடத்துல நம்ம தேவையில மசில்ஸ் போடும். இந்த ரொம்ப நேரம் உட்காந்துட்டே ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பேக் பெயின், அப்புறம் இந்த நெக் பின்னாடி பெயின் வரும். இந்த நீங்கள் மசில்ஸ் கிரியேட் ஆகும் தேவையில இடத்துல பூன். ஸோ அதெல்லாம் வந்து நிறையா ப்ராப்ளம் வரும். ஸோ அந்த மாதிரி வந்துச்சு நம்மளுக்கு வந்து ஒரு ப்ரீத்திங் ப்ராப்பராக பண்ண முடியாது. ஸோ ரொம்ப ரொம்ப தூரம் நடந்தாவே நம்மளுக்கு வந்து அதிகம் மூச்சு வாங்கும். ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் நிறையா இருக்குது. இது மட்டும் இல்லாமல் நம்ம லைஃப்பில் டெய்லி இன்ஆக்டிவாக இருப்போம். நம்ம ஒர்க்கு நம்மளாலே பண்ண முடியாது. எதனா ஒரு பொருள் எடுக்கிறதா கூட வேறோட ஹெல்ப்பு தான் தேவைப்படும். ஸோ இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் நம்மளுக்கு இருக்குது. ஓகே, ஸோ அதனால தான் டெய்லி ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ண பாருங்கள். கம்பல்சரி டெய்லி ருட்டீனாக வச்சுக்கோங்க அதை லைஃப்பில். ஸோ ஓகே, இப்போ வாங்க வீடியோ. அதுக்கு முன்னாடி ஒரு பெனிஃபிட்ஸ் வந்து நான் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். ஸோ வாங்க வீடியோக்கு நம்ம போகலாம். ஓகே கைஸ், ஸோ ஒர்க் அவுட் பார்த்துருப்பீங்க, பிடிச்சிருக்கேன் நீங்கள். ஸோ மறக்காமல் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு சொல்கிறேன் உங்களுக்கு. ஸோ இது பெனிஃபிட்ஸ் என்ன பார்த்தீங்கன்னா, ரிசர்ச்சில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் ரெகுலராக பண்ணும்போது நம்ம போன்ஸ் அந்த மசில்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தனாக ஃபீல் பண்ணுவோம். அது அது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி ஹை பிளட் ப்ரெஷரில் வந்து ரிடியூஸ் ஆகும். ஸோ அது கூட ஹைப்பர் டென்ஷன் நம்ம ஸ்டேபிளாக கண்ட்ரோல் பண்ண முடியும். இது கூட கேடிவஸ்குலர் ப்ராப்ளம், இந்த ஹார்ட் டிசீஸ் ப்ராப்ளம் எதுவுமே நம்மளால் ரிடியூஸ் பண்ண முடியும். இது மட்டும் இல்லாமல் டயபெட்டிஸ் கேன்சர் அண்ட் தென் இந்த மாதிரி ப்ராப்ளம்லாம் மட்டும் நம்ம அவாய்ட் பண்ணலாம். அந்த தென் நம்ம இந்த அல்மெண்டரி கேனன் சொல்லுவாங்க. ஸோ அது வந்து இந்த உணவு பாதை. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்பராக ஆகும். போகிற இடத்துக்கு சாப்பாடு வந்து போகிற இடத்துக்கு வந்து கரெக்டாக போய் சேரும். ஸோ இதனால் நம்மளுக்கு எந்த ஒரு அழைப்புமே வராது. ப்ரீத்திங் ப்ராப்பராக பண்ணுவோம். ஸோ இது ஒன்று முக்கியமானது. அந்த தென் இது மட்டும் இல்லாமல் நம்மளோட பாடி எனர்ஜி லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இன்க்ரீஸ் ஆகும்போது ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவோம். ரிலாக்ஸாக ஃபீல் பண்ண நைட் நல்லா தூக்கம் வரும். ஸ்கின் ஹெல்த்தி அண்ட் க்ளோவிங்காக இருக்கும். அண்ட் தென் டிப்ரெஷன், ஆன்சைட்டி, ஸோ டோட்டலாக இருந்து வெளியே வரலாம். அது முக்கியமான ஒன்று பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஒர்க் அவுட் பண்ணுறம்போது நம்ம பிரெயின் வந்து ஒரு சில மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்டிவேட் ஆகும்போது நம்மளுக்கு தேவையில்லாத கண்ட்ரோல் தாட்ஸ்லாம் வராது. ஸோ நம்ம ஸ்டேபிளாக வச்சுருக்க முடியும். ஸோ அதனால் எந்த ஒரு திங்கிங்குமே வராது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்பராக இருக்க முடியும். இப்போ பிடிச்சிருக்கேன் நினைக்கிறேன் உங்களுக்கு. ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுங்கள். எக்ஸசைஸ் இஸ் த ஒன் ஆஃப் த மெடிசன் ஆர் ஹியூமன் பாடி. ஸோ மாற்றம் ஒன்றே மாறாதது, நம்ம பண்ணால் தான் அது மாறும். ஸோ மறக்காமல் எக்ஸசைஸ் ரெகுலர் ஹேபிட்டாக வச்சுக்கோங்க. எப்படி மூணு வேலை நம்ம சாப்பிட்றோமோ அது மாதிரி ஒரு வேளை நம்ம ஒர்க் அவுட் பண்ணி ஆகணும். ஸோ இந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் வச்சுக்கோங்க. ஸோ வீடியோ பிடிச்சிங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் மேலும் உங்கள் வீடியோஸ் வேணால் பெல் ஐக்கன் கிளிக் பண்ணுங்கள். ஸ்டே ஃபிட், ஸ்டே ஸ்ட்ராங். பாய்.